Hello friends, welcome back to my channel, my favorite kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சவுகார்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு கடை பத்தின vlog style video தான் இது. அது பாத்தீங்கன்னா ஒரு artificial jewellery shop தான். இப்போ நீங்க பாத்துக்கிறது அந்த கடையோட overview தான். நீங்க பாக்கும்போதே தெரியும் அந்த கடையில என்னென்ன பொருள்ங்க இருக்கு அப்படினு. 50 rupees ல இருந்து 3000 rupees இருக்கும் வரைக்கும் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது. So, தாராளமா இந்த மாதிரி கடைகள்ல நம்ம ஷாப் பண்ணலாம். நமக்கு ஏத்த மாதிரி affordable rateல இருக்கு எல்லாமே. துமிக்கி, இயரிங்ஸ், தென் ஆரம், நெக்லஸ், நெத்திச்சுட்டி அந்த மாதிரி செட் எல்லாமே இங்க கிடைக்குது. பிரைடல் செட் எல்லாமே இங்க இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கூடைகள் இருக்குது பாத்தீங்கன்னா 50 rupees ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Black metals, gold metals அந்த மாதிரி நிறைய அங்க ஜுவல்லரி இருக்கு. நமக்கு தேவையான மாதிரி எல்லாமே இருக்கு. என்னன்னா ஸ்டோன் ஏத்த மாதிரி அங்க ரேட் பத்தினா வேரியபிள் இருக்கு. வர்க் அதிகமா இருக்கிற மாதிரி பீஸ் எடுத்தா அதுக்கு ரேட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் நம்ம பார்கெயின் பண்ணலாம், ஃபிக்ஸட் பிரைஸ் இல்ல, பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். இதெல்லாமே பேங்கிள் செட். பேங்கிள் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கிற மாதிரி பேங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா 200 rupees. Bangles லியோ ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தா அது கொஞ்சம் ரேட் கூடுதலா இருக்கும். இந்த மாதிரி ஜுமிக்கிலாம் பாத்தீனா கொஞ்சம் ரேட் ஓவரா இருக்கும். ஏனா அது பாத்தீனா pearl இருக்கும். முத்து வச்ச மாதிரி ஜுமிக்கி அதெல்லாம்மே. Then thread bangles கூட இருக்கு. இதெல்லாம் பாத்தீனா 100 rupees ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then clips, clips எல்லாமே 50 rupees 70 rupees 100 rupees அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். எல்லாமே நல்ல ஸ்டோன் வச்ச மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நமக்கு Dress-க்கு என்ன Dress-க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கூட நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் இயரிங்ஸ். இயரிங்ஸ் எல்லாமே 100 rupees ல இருந்து இருக்கு. ஃபேன்சி இயரிங்ஸ், ட்ரெடிஷனல் இயரிங்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இப்போ இவங்க காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே 100 rupees. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இதுவுமே 100 rupees தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 200 rupees வருது. ஏன்னா 4 பீஸ் இருக்கிறதால அது 200 rupees வரும். ஸ்டோனுக்கு ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் பாத்தீங்கன்னா வேரியபிள் இருக்கு. இதெல்லாம் 200 rupees தான். இந்த பொருளெல்லாம் நம்ம வெளியில எங்கேயாவது வாங்கும்போது ரேட் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ரேட் ஓவரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட் தான் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 100 rupees, 4 பீஸ் வாங்கினா 200 rupees வரும். இந்த ஜுமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 150லேருந்து இருக்குது. 150 தென் 300 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees கீழே இருக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா 200 rupees, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 300 rupees அந்த மாதிரி வருது. கீழே எல்லாமே இதில் இந்த ஜுமிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே pearl வச்ச மாதிரி வருது. அதனால ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. பட் இந்த ரேட் பரவாயில்ல, இந்த இதுக்கு அஃபோர்டபுள் தான். ஏன்னா இதே ஜுமிக்கு நம்ம வேற எங்கேயாவது வெளியில வாங்கும்போது ரேட் கொஞ்சம் ஓவரா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 100 rupees. இது எல்லாமே பிளாக் மெட்டல்ஸ். 100 rupees 150 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும் இது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா 100 rupees தான். 100 rupees-க்கு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரேட் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா நம்ம இதுவே கம்மி தான். இதெல்லாமே வெளியில் வாங்கினா எப்படியும் ஒரு 150-200 இருக்கும். ஸோ 100 rupees-ன்றது கொஞ்சம் கம்மி தான் இங்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்லாம் அவங்க பார்கெயின் பண்ண மாட்றாங்க, ரேட் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி 300 rupees இருக்கிற பொருள்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ரேட் கம்மி பண்ணி தராங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆரம் நெக்லஸ் அது மாதிரி வாங்கும்போதெல்லாம் நமக்கு ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தராங்க. ஆரம் நெக்லஸ்னால் ஸ்டார்டிங்கே 300 rupees இருந்து இருக்குது. செட்டாகவே வரும் ஆரம் நெக்லஸ்ஸு, இயரிங்ஸ் அந்த மாதிரி செட்டாகவே வரும். அதோட செட்லாம் பார்த்தீங்கன்னா 600 rupees அந்த மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 rupees, 800 rupees, 1000 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. இதெல்லாம் 1000. 1000 இருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ல் வச்ச மாதிரி ஸ்டோன் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாமே செட்டாகவும் வரும். இதுவே நமக்கு ஆரம் தனியாக நெக்லஸ் தனியாக வாங்கும்போது ஆரம் பார்த்தீங்கன்னா 400, நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. அதாவது ஸ்டோனோ அண்ட் ஒர்க் வச்ச மாதிரி நமக்கு ரேட்டு வேரியபிள் இருக்குது.
மாலம் தனியாக கூட வாங்கிக்கலாம், நெக்லஸ் தனியாக கூட வாங்கிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸும் நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம். பட் தனித்தனியாக வாங்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம செட்டாக வாங்கும்போது அது பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி செட்டாகவே முடிஞ்சிடும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல்ஸ், இதெல்லாமே 100 ரூபா தான். கழுத்து ஒட்டினா போல் வரும், அங்கெல்லாம் டிசைன் இல்லாமல் வெறும் பேட்ச் ஒர்க் பண்ணுறோம், கீழே மட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாக் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 300 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி, தென் பேர்ல் வச்ச மாதிரி ரேட் இருக்கும், அவ்வளோதான். ப்ரைடல் செட் வரைக்கும், ப்ரைடல் செட்டு கூட இங்கே இருக்குது. ப்ரைடல் செட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ஏன்னா ப்ரைடல் செட்லாம் கொஞ்சம் ரேட்டு ஓவராக தான் இருக்கும் நம்ம வெளியில் வாங்கும்போது. இங்கே அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ப்ரைடல் செட்டு எல்லாமே ஆரம், நெக்லஸ்ஸு, ஒட்டியானம், இயரிங்ஸு, தென் நெத்திச்சுட்டி, அங்கி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500. நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணும்போது 2000 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம். தென் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூடுதல், ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி, பேர்ல் வச்ச மாதிரி இருக்குது. இது கழுத்து ஒட்டினா போல் வரும் பார்த்தீங்களா, இந்த பரதநாட்டியம்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, பரதநாட்டியம் ஆடுறவங்கலாம் அந்த மாதிரி வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. இது இப்போ சின்னது பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே 500, 300, 400 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி பேங்கிள்ஸும் தனியாக தராங்க, பேங்கிள்ஸ்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் சொன்னாங்க. ரேட் அவங்க சொல்கிறது தான், பட் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ரேட் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் இந்த பேங்கிள்ஸு. இந்த இது பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான் இதுவுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாமே ப்ரைடல் செட்டு, நம்ம பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போட்டு போகிறது, எல்லாமே செட்டாகவே வந்துடும். ஆரம், நெக்லஸ், நெத்திச்சுட்டி, இயரிங்ஸ் அந்த மாதிரி செட்டாகவே வந்துடும். இதெல்லாமே 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இது மட்டும் 2000 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் அந்த மாதிரிலாம் வரும். ப்ரைடல் செட்டு 2000 அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம ரேட் கூட பார்த்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே இதோட ஓவர் வியூ அப்படியே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையை பற்றின அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.